அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐசிடி பயிற்சியுடைய இறுதி நாள். நம்ம வந்து நம்ம ஐசிடி தின்க்ளைனில் நம்மளுடைய மெயில் ஐடி போட்டு நம்ம லாகின் பண்ணியிருப்போம். நம்ம பள்ளியுடைய யூசர் நேம் போட்டு நம்ம லாகின் பண்ணியிருப்போம். இந்த வேலையெல்லாம் நம்ம தின்க்ளைனில் செஞ்சுருப்போம். இதையெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி கடைசி நாள் பயிற்சியும் போது எப்படி வந்து ரிமூவ் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய தின் கிளைண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுடைய ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. அந்த ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லெஃப்ட் சைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் காட்டும். அந்த ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 1 or 2 seconds நமக்கு நம்மளுடைய ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ப்ரௌசரில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மெயில் ஐடி போட்டிருப்போம், நம்மளுடைய ஸ்கூல் லாகின் ஐடி போட்டிருப்போம். இதையெல்லாம் வந்து எப்படி ரிமூவ் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மெயில் ஐடியை வந்து நான் இந்த இடத்துல அந்த 3 arrow mark டவுன் ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம மெயில் ஐடியோட ஃபஸ்ட்டு நேம் மட்டும் நமக்கு காட்டும், இப்போ காட்டுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா 3 கோடு மாதிரி இருக்கும். அந்த கோடு கீழே பார்த்திங்கன்னா டவுன்லோடு இருக்கும். அந்த டவுன்லோடு கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பாஸ்வேர்டுன்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிற காலத்தை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா நம்ம என்னென்ன இதில் வந்து லாகின் பண்ணோமோ அதில் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரே கிளிக்கில் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ரிமூவ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, பக்கத்தில் எடிட்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து ரிமூவ் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து நீங்கள் ஓகே அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 1 or 2 seconds உங்களுக்கு அனைத்து நீங்கள் என்னென்ன லாகின் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும் சரிங்களா. இப்போ வந்து நான் ரிமூவ் கொடுத்துட்டு கீழே ஓகேன்னு கொடுத்துறேன். ஓகேன்னு கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. இது மாதிரி வந்து உங்களுடைய தென் கிளைண்ட்லாம் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய கடைசி நாள் அன்றைக்கி நீங்கள் இதையெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு போகணும். அப்படி செய்யாமல் போனீங்க அப்படின்னா நம்மளுடைய மெயில் ஐடியை வந்து மற்றவர்களிருந்து உபயோகப்படுத்த முடியும் சரிங்களா. அதனால் அது மறவாமல் இதில் இருக்க நீங்கள் என்னென்ன ஐடியை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத எல்லாமே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு போங்க. இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.